அந்த மேக்கப்பாளர் எங்க போனார்? என்ன ஆனார்? அவர் இருக்கும் இடத்துக்கு போக வேண்டுமா அரசியாரே? ஆமா. சரி போகலாம். என்ன இது? உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்கிற பாவம் எனக்கு வேண்டும். அவரை ஏற்கனவே கைது செய்து விட்டேன். நாளைக்கே உன் இடத்துல ஜீவா உட்காரு, பக்கத்துல நான் உட்காரு. அவ பட்டத்து ராணி, நான் ராஜா. கடைசி சந்தர்ப்பம், சம்மதிச்சிடு. இல்ல இன்னைக்கு வேங்கை என் கையில, நாளைக்கு சாவின் சன்னிதானத்துல. அப்படின்னா சரின்னு சொல்லு. உன் தலைவனை காப்பாத்த, உங்க குலதெய்வத்தை மீட்க, அவன் தியாகத்துக்கு நன்றி சொல்ல சொல்லு. சரின்னு சொல்லு, சரின்னு சொல்லு. சம்மதிக்கிறேன். சிங்காரி, இவளை அந்த புறத்தை கழிச்சிட்டு போ. ராணி மாதிரி அலங்காரம் பண்ணு, யாருக்கும் தெரியக்கூடாது. ஜீவா, சுகமா இருக்கியா? அது இரும்பு செங்கலி, உன்னால அசையவே முடியாது. ஆனா உங்க இதயத்தை போல அவ்வளவு கடினமா இல்ல. ஓஹோ, ஜீவாவை விட்டு விலகி இருக்கிற வருத்தம் போல இருக்கு. ஜீவா மட்டுமா, எல்லாமே இப்பதான் விலகி இருக்கு. நான் உன்ன எதுக்காக புல்லாம விட்டேன் தெரியுமா? அது போக போக தெரியும். நம்ம ரெண்டு பேருக்கு மட்டுமே தெரிய வேண்டிய ரகசியம். இத்தனை வேலையை வச்சுக்கிட்டு நமக்குள்ள மட்டும் ரகசியம். கதவு திறந்திருக்க, ரகசியம் போயிடாது. ஆமா, இனிமே இங்க யாருமே வர முடியாதுல்ல? யாரும் வர முடியாது. நம்ம பேச வெளியே கேட்குமா? கரடியா கத்தினா கூட கேட்காது. இப்பதான் எனக்கு வசதி. எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும். பெரிய பெரிய உதவி எல்லாம் உங்களுக்கு செய்யத்தாலே போவேன். ஜீவா நாட்டு ராணி யாரத்துக்கு சம்மதிச்சுட்டான். அதாவது மிரட்டி உருட்டி சமைக்க வச்சுட்டீங்க. எனக்கு அவளுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்க போகுது. சும்மா ஊருக்காக? அதுவும் என் முன்னால நடக்கும். மறுநாளே அவ செத்துடுவான். எல்லா நடிப்பு தான். ராணி செத்துட்டுதான் அந்த நாடே நம்பிடும். வேற வாழ் இல்லாதனால இந்த நாடு உங்களுக்கு சொந்தமாயிடும். சரியா சொல்லிட்டிய. உங்களை எனக்கு தெரியாதா? அப்புறம் நீ ஜீவாவும் உங்க நாட்டுக்கே போயிடும். அதனால என்ன கல்யாணம் செஞ்சுக்கும்படி ஜீவா கிட்ட சொல்ல வேண்டியது பொறுப்பு. கண்டிப்பா சொல்றேன். இப்ப போகலாமா? இப்ப வேண்டாம். முதல்ல பட்டபளிப்பு விழா. சரியா கத்தினாலும் சத்தம் வெளியே கேட்காது. ரெண்டா, ஜீவாவுக்கு நீ தாலி கட்டுறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். இல்ல மகிழ்ச்சியோட வந்த என் காய விரட்டு. ஏனா என்ன புதைச்ச இடத்துல நீ ஆட்சி நடத்த போறியே? வாசத்தை அழிச்சு பதவி ஏற போறியே? அதனால சொல்றேன், நெருங்காதே அக்கா. நீ நினைக்கிறது தப்பு.
நான் என்னைக்கோ எந்த ஆபத்தையும் உனக்கு உண்டாக்க மாட்டேன். நீதான் உண்மை புரியாம என்னையே அழிக்க துடிக்கிற. உடன் பிறந்தவ ஒட்டி பிறந்தவங்கிற பாசம் உனக்குத்தான் கிடையாது. ஒரே கொடியில பூத்ததால எல்லா மலரும் ஒன்னாயிடுமா? இரது ஆண்டவன் அர்ச்சனைக்கு போகுது, இரது பிரேதத்துக்கு மாலையாது. நீ ரெண்டாவது ரகம். ஆத்திரம் உன் கண்ணை மறைக்குது. உண்மையா இப்ப உனக்கு புரியாது. சரி, போலி வேஷத்தை நான் ஏன் போட்டேன் தெரியுமா? இப்ப நான் ராணி, எனக்கு அதிகாரம் இருக்கு. அதை பயன்படுத்தி நாளைக்கே என் தலைவரை விடுதலை செய்வேன். இந்த நாட்டை உங்ககிட்ட ஒப்படைப்பேன். எங்கிருந்து நாங்க வந்தோமோ அந்த வேகவனைக்கே திரும்பி போயிடுவோம்.
மகுடபதியன் தொலைஞ்சான். இனி என் எதிரி என்னை ஏமாத்தின இந்த வேங்க என்றான். இவனை ஒழிச்சே தீர்வேன். ஒண்ணுமில்லையே, சீக்கிரம் புறப்படுங்க. சீக்கிரம் போயிடுங்க, யாராவது பாத்துட்டு போறாங்க. சீக்கிரம் போயிடுங்க. வாழ்க்கையிலேயே இப்பதான் முதல் முறையா ஒரு நல்ல காரியத்தை செஞ்சேன். நம்ம வீரத்துக்கே ஒரு சவால் விடுறான் அந்த வேங்கைய. வெக்கும் வெக்கும் வெக்கும். என்ன செய்யறது, மக்கள் அவனை காட்டி கொடுக்க மறுக்கிறாங்க. விலங்க உடைச்சா விடுதலை கொடுத்தா, அதனால இந்த மண்ணாங்கட்சி மக்கள் அவனையே தெய்வமா நினைக்கிறாங்க. ஆமா, அவன் தைரியத்தினாலதான் நம்மையே தூக்கேறிவாங்கடா, தூக்கேறிவாங்க. அந்த வேங்கையின் கூட்டத்தை வெட்டி போத குடுத்தைகளுக்கு தீவை இறக்கம் இல்லாம எல்லா வகையிலையும் அங்க பழிவாங்க. நாளை பொழுது நல்லதென்று தூங்கடா கண்மகனே. அவருடைய விடுதலைக்காகத்தான நான் இந்த வேஷத்தையே போட்டேன். ஐயா வாங்க, எல்லாம் வாங்க, வாங்க, வாங்க. Thank you.
எங்க போறது? சுடுகாட்டுக்கு தான். உன்ன போல உல்லாச பயணமா போக முடியும்? உனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா உலகத்தையே மறந்துட்டு வந்திருக்க. நாங்கெல்லாம் நாடு ஓடியா அனாதையா தெரிஞ்சு சாக வேண்டியதான். சொல்றதே கொஞ்சம் புரிய முடியாது. எப்படி சொன்னாலும் உனக்கு புரியாது. ஏன்னா இப்ப நீ பெண்மோகத்துள்ள மூழ்கி கிடைக்கிற. நிறுத்துங்க. இப்படி பேச உங்களுக்கு எப்படி மாமா? நீங்க நினைக்கிறதெல்லாம் தப்பு. எங்களுக்காக எதையும் செய்வேன்னு சொன்னியே, அதை நம்புற பாரு. அது அளவுல பெரிய தப்பு. ஆகிறது பெண்ணாலே அழியறது பெண்ணாலே சொல்லுவாங்களே, அதை எங்க வாயாலே சொல்ல வச்சுட்டா இந்த பாவி. இத்தனை நாளா எங்க தலைவரை மயக்கி எங்க கூட்டிட்டு போயிருந்த, இப்ப ஏன் திரும்பி வந்த? நாங்க அழிஞ்சத பார்த்து ஆனந்தப்படவா, இல்ல நாங்க சீரழிஞ்சத பார்த்து சிரிக்கவா? நீ ஒரு பொண்ணா, என்ன திமிர் உனக்கு? அவசரப்படாதீங்க. முதல்ல ஜீவ அதிர்ச்சியா அவன் நிரபராதி. நிரபராதியா? வேங்கய்யா, நீ எங்க அடிமைத்தனத்தை நீக்கிறதா சொன்ன? இப்ப நீயே ஒரு பெண்ணுக்கு அடிமை ஆயிட்டு. அது மட்டுமா? உங்க அம்மாவை கைது செய்து சிறையில் அடைச்சிட்டான் வேங்கய்யா. அம்மா, நாங்க எவ்வளவோ பாடுபட்டோம், உங்க அம்மாவை மீட்கவே முடியல. அந்த கொடுமைக்கார செங்கோடன் நம்ம இனத்தையே அடிமையாக்கி வச்சிருக்கான். கால விலங்கோட கண்ண நீரோட நம்ம பெண்கள்லாம் தவிக்கிறாங்க. அவங்க விலங்க உடைக்கணும், விடுதலை கொடுக்கணும், அதை நீதான் செய்யணும். நீ அந்த கடமையை செய்து முடிச்ச பிறகுதான் நான் உன்னை பாக்குறதா உறுதி செய்திருக்கேன். பழி பழி பழி. நான் யார்? காரை தொட்டு வணங்கி
நான் இட்ட கட்டளையை செய்யற மகுடபதியின் உறவுக்காரி நீ என் அறிவை. உனக்கு நான் அடிமையாகலாம், ஆனா உன் அநியாயத்துக்கு அடிமையாக முடியாது. இப்பத்தான் புரியுது, நீ வேங்க என காதலிக்கிறியா? நான் அவரை கடவுளா மதிக்கிறேன், நான் அவனை எதிரியா மதிக்கிறேன். அவன் அழியணும், அவன் இனமே ஒழியணும். அந்த காட்சியை பார்த்த பிறகு, பார்த்து சிரித்த பிறகுதான் இந்த நாட்டை விட்டே போவேன். முடியாது வேங்க, என் தனி மனிதர் அல்ல, நிறுத்து. உன்னால் அவரை நெருங்க முடியாது, நெருங்கவும் விட மாட்டேன். பார்க்க முதல்ல நீ இந்த இடத்தை விட்டு ஓடு. ஓடுறது யாருன்னு பார்ப்போம். ஊரைக்காட்டு பெருமக்களே, இன்னைக்கு என் வாழ்க்கையிலேயே ஒரு புனிதமான நாள். என் காலை வெட்டி எனக்கும் நம்ம இனத்துக்கும் தீராத களங்கத்தை ஏற்படுத்தினா மங்கம்மா. இன்னைக்கு நான் அவளை பழி வாங்க போறேன். ஆனா அவ தப்புனா ஒரே வழி இருக்குது. அவ பெத்த வகை வேங்கைய தன் தாயை காப்பாத்துறதுக்காக ஓடி வந்திருக்கலாம். அப்படி வந்திருந்தா உடனே என்கிட்ட வந்து சரணடையணும். அப்படி சரணடைஞ்சா நிகழ்ச்சி மாறும். இல்லன்னா மங்கம்மாவின் உடைய பறிச்சு மானபங்கப்படுத்துவேன். பெத்தவளை பிறந்தவனி ஆக்கி சித்திரவனை செஞ்சு கொல்லுவேன், கொல்லுவேன், கொல்லுவேன். சீக்கிரம் சீக்கிரம் காக்கைகளே,
இறை கிடைத்தாலும் இல்லை என்றாலும் உறவை வளர்க்கும் காக்கைகளே, இனத்தை இனமே பகைப்பதெல்லாம் மனிதன் வகுத்த வாழ்க்கையிலே. வளர்பிறையாயிரம் தோன்றாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாதோ, அவைகளை எல்லாம் அழிக்க நினைத்தால் சரித்திரம் உன்னை இகழாதோ. உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது. கருப்பா தெரியாது, நீ கடவுளை பார்த்தது கிடையாது. அவன் கருப்பா சிகப்பா தெரியாது. இறைவன் ஒருவன் இருக்கின்றான், இந்த ஏழைகள் உழைப்பில் திரிக்கின்றான். இறைவன் ஒருவன் இருக்கின்றான், ஏழைகள் உழைப்பில் சகோதரியா, காரணம் நீ செய்த காரியம்தான்.
எதுக்காக என்ன போல நடிச்ச, எதுக்காக வேங்க என் கூட வந்த, வழி வாங்க என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்தி வஞ்சகம் செய்துட்டு ஓடினானே வேங்கை. அதனால அவனோட இனத்தையே ஒழிக்கிறம ஓய கொடுக்கப்பட்ட வேங்கையனை நானே உனக்கு மீட்டு தரேன். வா, ரெண்டு பேருமே தப்பிச்சு போயிடலாம். வா தங்கச்சி. அக்கா
கவலகாது வாரிசு இல்லாம அழியக்கூடாதுன்னுக்காகத்தான் உன்னை தழுதாக்கி எடுத்து வைக்கிறோம். உன் சித்தப்பா அந்த நாட்டை சூழ்ச்சியாக அபகரிக்க பார்த்தாரு. உன் நல்ல மனசு தானாகவே அந்த பாக்கியத்தை உனக்கு தந்திருக்கு. கொடுத்து வச்சு தங்கச்சி, நல்ல ஆட்சிக்கு இலக்கணமா நீ அரசாகணும். பதவி ஆசைக்கும் வெளி உணர்ச்சிக்கும் ஆளானா என்ன நேருங்கிறத பவளவர்கள் சரித்திரமே நமக்கு எடுத்துக்காட்டானது. ஆழவத்துக்கு அகங்காரத்துக்கும் நீ அடிமையாடாது. ஏன் எதுக்குமே நீ அடிமையாக. எல்லா வகையில் சிறந்தவர்கள் உலக கணவனா கழிச்சிருக்காரு. நீ பல்லாண்டு காலம் சிறப்போடு வாழணும். வரைஜியா